அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். வணக்கம். என் பெயர் மாணிக்கம். நான் சென்னையில இருந்து வரேன். நான் சென்னையில சிபிஐல அடிஷனல் எஸ்பியா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கேன். நான் தங்கள் நூல்களில் மிகவும் ஆர்வம் கொண்டு படித்து வருகிறேன். அதில் சில கேள்விகளை கேட்கலாம் என்று விரும்புகிறேன். கேளுங்க. தவம் செய்தால் சிவபெருமானையும் நம்முடைய ஜீவனையும் காண முடியும் என்று ராமலிங்கர் பாடி உள்ளாரா? சரி, பதில் சொல்கிறேன், உட்காருங்க. உங்கள் கேள்விக்கு திருவருட்பா முதல் திருமுறையில் பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது திருவடி புகழ்ச்சி என்பதில் வரி 33 36 வரையில் இருக்கிற அந்த பாடலை நான் படிக்கிறேன், கேளுங்க. தரமிகும் சர்வ சாதிட்டான சத்திய சர்வ ஆனந்த போகம் சார்ந்த சர்வ ஆதார சர்வ மங்கள சர்வ சத்தீதரம் சகுண நிர்குணமுரு சலட்சண விலட்சண தன்மை பலவாக நாடி தம்மை நிகர் மறையலாம் இன்னும் அளவிட நின்ற சங்கரன் அனாதி ஆதி என்று சொல்லப்பட்டிருக்கேன். இது என்ன தமிழா சமஸ்கிருதமானு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த மொழி மணிப்பிரவாள நடைன்னு அந்த காலத்தில் இருந்தது. அதாவது சமஸ்கிருத ஸ்லோகமும் அதில் பரசிவம் சின்மயம் பூரணம் அப்படின்னு வர்றது வந்து சமஸ்கிருத ஸ்லோகம். இது வந்து மணிப்பிரவாளம். தமிழும் சமஸ்கிருதமும் கலந்தது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பண்டிதர்கள் படித்த பண்டிதர்கள்லாம் இந்த மாதிரி பேசுவாங்க, பாடுவாங்க. இப்பொழுது அது நடைமுறையில் இல்லை. ஆகவே அவர் அக்கால நடைமுறைப்படி பாடியிருக்கிறார். அதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. சூக்கும சரீரத்திற்கும் ஜீவனுக்கும் உரிய நிலைக்களனாகிய சத்தியமான ஆனந்தம் நிறைந்த உன்னதமான நெற்றி நடுநிலையில் உடலின் இயக்கத்திற்கு ஆதாரமாகவும் ஞானத்தை அடைவதற்கான புனிதமான சக்தியாகவும் அளவில்லாத நற்குண நிர்குணமும் பேரழகும் பொருந்தி பற்பல ஆன்ம தன்மைகளை நாடி தமக்கு நிகரான வேதங்களெல்லாம் தம்மை இன்னமும் அளவிட இயலாத நிலையில் உள்ள சிவபெருமானே முதன்மையான முடிவற்ற தெய்வமாவார். சிவபெருமானுடைய தன்மைகளை பற்றி ராமலிங்க பெருமானார் அவர்கள் நெஞ்சறிவுறுத்தல் என்ற பதிகத்தில் இவ்வாறு விளக்கியிருக்கார். நீட்டாது நெஞ்சம் நிலைத்தவர்க்கும் தன் உண்மை காட்டாது காட்டி நிற்கும் கல்வன் எவன். இது ஒரு பாடல். ஒன்றே இரண்டே மேல் ஒன்றிரண்டே என்பவற்றுள் சென்றே நடுநின்ற சித்தன் எவன். சித்தத்தில் சுத்த சிதாகாசம் என்றொரு சிற்சத்தத்தில் காட்டும் சதுரன் எவன். இந்த நெஞ்சறிவுறுத்தல் என்ற பதிகத்தில் உள்ள பாடல்களுக்கு பொருள் கூறுகிறேன், கேளுங்கள். மனத்தை சிதறவிடாமல் நிலைத்த ஞானிகளுக்கு தம்முடைய உண்மை உருவத்தை காட்டாது காட்டி நிற்கும் கல்வன் எவன். இது முதல்ல சொன்னதுக்கு விளக்கம். ரெண்டாவது, ஒன்றேயான பரபிரம்மே ஜீவனாகவும் சூக்கும சரீரமாகவும் இருப்பதால் இரண்டாக தோன்றலாம். அவ்வாறு ஒன்றாய் இரண்டாய் தோன்றுவதன் நடுவில் நின்ற சித்தன் யவன். தவம் செய்வோருடைய அறிவில் சிவலிங்க வடிவ ஜீவ ஜோதியை காட்டும் திறமுடையோன் எவன். நல்லா கவனிங்க. தவம் செய்வோருடைய அறிவில் சிவலிங்க வடிவ ஜீவ ஜோதியை காட்டும் திறமுடையோன் எவன். இந்த பாடல்களுடைய திரண்ட கருத்தை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்படியாக கேட்டுங்க.
ஞானத்தவம் செய்வோர் சிவபெருமானை காண்பர். நெற்றிய நடுநிலையில் அமைந்துள்ள ஜீவனுக்கும் சூக்கும சரீரத்திற்கும் இடையில் சிவபெருமான் விளங்குகின்றான். ஞானத்தவம் செய்வோர் தம்முடைய ஜீவனை காண்பார்கள். இதுதான் ராமலிங்க பெருமானாருடைய திருவருட்பாவில் அமைந்திருக்கின்ற உங்கள் கேள்விக்கான விடை. ஆகவே நீங்கள் சிவனையும் ஜீவனையும் காண முடியும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளலாம். சர் நேர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை புதுவை முரட்டாண்டி தியான கூட குழுவினர் சார்பாக ஆஸ்திரியா வியன்னாவில் இருந்து சசிகரன் மணிவாசகர் நன்றி, வணக்கம் நேர்களே.